கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு உள்ளது இதனால் மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாகவும் கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஆன்லைன் வகுப்பில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர் இவர்களின் இந்த நிலையை அறிந்த சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் முகமது ரஃபீக் உடன் எட்டு ஆசிரியர்கள் இணைந்து மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக கல்வியை பயிற்றுவித்து வருகின்றனர் மேலும் இணைய வழி கல்வி மட்டுமல்லாமல் பார்வையற்ற மாணவர்கள் விதவை பெண்களுக்கு தேவையான வகுப்புகளும் குறிப்பாக கொரோனா ஊரடங்கால் வேலையிழந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியான கல்வியும் அளிக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் ஆசிரியர் முகமது ரஃபி இந்த சைபாட்ரி நிறுவனத்தை நானும் எங்கிட்டக்க படித்த மாணவர்களும் சேர்ந்து ஆரம்பித்தோம் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களை கல்வி திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு தொழில் முனைவோர்களாக முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் மாணவர்களுக்காக கல்வி வழிகாட்டி புத்தகங்கள் கையேடு தயாரித்து மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அதுவே வந்து ஒரு முறை நான் வந்து பார்வையற்ற மாணவருக்கு கொடுக்கும்போது அந்த மாணவர் என்னிடமே திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாணவருக்கு வந்து கல்வி வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக பிரெய்லி முறையில் என்னுடைய புத்தகத்தை மாற்றணும் வால்யூம் ஒன் வால்யூம் டூ என்று இரண்டு பாகங்களாக தயாரித்து பார்வையற்ற மாணவர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்கள் நிறையா மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் அந்த புத்தகத்தில் வந்து என் பெயர் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாணவர்கள் வந்து சந்தோஷமாக அந்த புத்தகத்தை ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொரோனா காலத்தில் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக நல்ல பயன் இருப்பதாகவும் தான் நிச்சயம் நன்றாக படித்து வெற்றி பெறுவேன் என்கின்றார் மாணவர் நைனா முகமது எனக்கு வந்து அம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா மூலியமாக சைப்பாவை பற்றி தெரிய வந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் வந்து போய்ட்டு இருக்கு நான் வந்து இங்கே கிராஃபிக்கல் டிசைனிங் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லா கோர்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ கொரோனா டைமில் வந்து அந்த கோர்ஸ்லாம் வீட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆன்லைனில் வந்து கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ கிராஃபிக்கல் டிசைனிங்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப்பு கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக தரதுனால ஈஸியாக புரியுது கல்வியை காசாக பார்க்கும் இந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த கொடிய கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக கல்வியை கற்றுத்தரும் செயல் வரவேற்பை பெற்றுள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விமல் உடன் செய்தியாளர் முத்துக்குமார்